இப்போ வளர்ந்து வரும் இசையமைப்பாளர்களில் உங்களை கவர்ந்தவர் யாராவது? வருங்காலங்கிறது இன்னும் வரவே இல்லை. இப்போ வந்து வருங்கால இசையமைப்பாளர்கள் வரணும். கவரணும்னா நீங்கள் கேட்கிற மாதிரி பாடல்களை நான் கேட்க முடியாது. ஏன்னா உங்களுடைய பார்வையே வேறு விதமாக இருக்கும். இல்லை, நீங்கள் உள்வாங்கக்கூடிய தன்மையை சொல்கிறேன். பார்வை என்னும் பொழுது உள்வாங்கக்கூடிய தன்மை வேறு மாதிரியாக இருக்கும். ஆனால் நான் உள்வாங்கக்கூடியது வேறு விதமாக இருக்கும். இப்போ ஒரு பாடலில் என்னென்ன இருக்குன்னு நான் பார்ப்பேன்னா, அதில் வந்து எனக்கு தெரியாத ஒன்று ஏதாவது அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னா நான் எப்படி அப்ரிஷியேட் பண்ணுவேன்? எனக்கு தெரியாத ஒன்று இருக்கணும். அட நமக்கு வராத ஐடியா வந்துருச்சு அப்படின்னு நான் ஆச்சரியப்படணும். இது ரெண்டுமே நடக்கிறது இல்லை, ரெண்டுமே நடக்கிறது இல்லை. அப்புறம் எப்படி நான் வந்து இது பண்ண முடியும்னு? அதில் அவ்வளவு விஷயங்களை அடைக்கும் முன்னோர்கள் செய்வார்கள். ஒவ்வொருவரும் முன்னோர்களில் நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் சொல்லுங்க, எனக்கு வந்து சவாலாகும் இந்த மாதிரி ஒரு பல்லவி நமக்கு வராதா அப்படின்னு சொல்லி ஏங்கிய பல்லவிகள் எத்தனையோ பல்லவிகள், பெரிய கம்போசருடைய பல்லவிகள்லாம் இருக்கு. வருங்கால இசையமைப்பாளர்கள் அவர்கள் வந்து கற்றுக்கொண்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்களிலே விஷயங்கள் இருக்க வேண்டுமே தவிர வெறும் காற்றடித்தது புழுதி பறந்தது என்றது போல பாடல்கள் போனால் அது பாடல்களே அல்ல. உங்கள் பாடல் உங்களை எங்கோ அழைத்து செல்ல வேண்டும். இந்த மேகமண்டலம் தாண்டி, வானை தாண்டி, அதற்கு மேலே அதற்கு மேலே அதற்கு மேலே உங்களை அழைத்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் எத்தனையோ ஜென்மமாக இதற்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதே என்ற உணர்வை உங்கள் உள்ளத்தில் ஏற்படுத்த வேண்டும். அதுவும் நடப்பதில்லை. அது நடக்கவில்லையா, அது பாடல் இல்லை என்று ஒதுக்கிவிடும். பக்தி வந்து எல்லா பாட்டிலும் கண்டிப்பா அடிக்கும் நிஜமாவே. அது வந்து என்னோட கேள்வி என்ன, அதுலேருந்தான் உங்க இசை வந்து உங்க ஆன்மீகத்திலேருந்து வந்தா இல்ல உங்க ஆன்மீகம் வந்து உங்க இசையில இருந்து? இசையும் ஆன்மீகமும் வேறு வேறு அல்ல, வேறு வேறு என்று நினைக்க வேண்டாம். இசைதான் ஆன்மீகம், ஆன்மீகம் தான் இசை. வணக்கம் சார். சார், ஒரு படத்தை வந்து சிச்சுவேஷனுக்கு பாட்டு போடுறீங்க சார், வேற லெவல் சார். பட் அது வந்து பிஜிஎம் சார், பேக்ரவுண்ட் மியூசிக், லைக் மௌனராகம் பேக்ரவுண்ட் மியூசிக், ஆர் புன்னகை மன்னன், அதெல்லாம் எப்படி சார்? ஏதாவது படத்தை எடுத்துக்கிறது போடு, இங்கே ஒரு மியூசிக் பண்ணி காட்டு, எப்படிங்கிறத காட்டு, அவ்வளோதான் சொல்ல முடியும். வேற இது எப்படிங்கிறதெல்லாம் சொல்லவே முடியாது. அது அங்கே நடக்கும், அந்த நிகழ்ச்சியில் அங்கே நடக்கும். மாணவர்களே, மாணவிகளே, மாணவ மணிகளே, நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஏதோ ஒரு பரிசோதனை சாலைக்குள் உள்ளே செல்கிறீர்கள். அங்கே ஏதோ ஒரு பொருளை எடுத்து நீங்கள் பரிசோதனை செய்ய விரும்புகிறீர்கள். அந்த நேரத்தில் ஏதோ லென்ஸை வச்சு அந்த பொருளை பார்க்குறீங்க. பார்க்கக்கூடிய அந்த லென்ஸ் சரியா இல்லைன்னா அந்த பொருள் சரியாக தெரியாது. அந்த பொருள் சரியான பொருளாக இல்லையா என்பதை இந்த லென்ஸை வச்சு நீங்கள் தீர்மானிக்க முடியாது. நீங்கள் பார்த்தாலும், உங்கள் கண் பார்த்தாலும் உங்களுக்கு கண் பார்வை சரியில்லை என்றால் அதை நீங்கள் கிரகிக்க முடியாது. உங்கள் கண் பார்வை சரியாக இருந்து அந்த லென்ஸ் சரியாக இருந்து நீங்கள் உள்வாங்கி கொள்ளக்கூடிய தன்மை இல்லை என்றால் அதுவும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். ஸோ ஒரு பொருளை நீங்கள் புரிந்து கொள்வது, இந்த பொருளை புரிந்து கொள்வதற்கு இத்தனை உபகரணங்கள் உங்களுக்கு சரியாக அமைய வேண்டும். உங்களுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்த பொருள், நீங்கள் தேர்ந்தெடுத்த கல்வி, அது உங்களுக்கு சரியாக புரிகிறதா என்பது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மாஸ்டர் எப்படி சொல்லிக் கொடுக்கிறார், உங்களை எந்த வழியில் அவர் உங்களை திருப்புகிறார் என்பதையெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டியது, கவனத்தில் வைக்க வேண்டியது இருக்கிறது. அதனால் சரியான பொருளை தேர்ந்தெடுத்து, சரியான பொருளை கற்றுக்கொண்டு, சரியான வாழ்க்கையை நீங்கள், உங்களுக்கு அமைந்த வாழ்க்கையை, அவரவருக்கு விதித்தபடி நடக்கின்ற வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பதற்கு எதிர்பார்க்க எதையும் எதிர்பார்க்காதீர்கள்.
எதையும் எதிர்பார்க்காது. எது அமைகிறதோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். எது அமைகிறதோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். எது வரட்டும், என்ன நடந்து விட போகிறது? ஒரு பைசா இல்லாம நான் சென்னைக்கு வரலையா? கையில காசு இல்லை, ஒண்ணும் கிடையாது. அம்மா கேட்கறாங்க, போய் என்னப்பா பண்ணுவீங்க அப்படின்னு. இல்லம்மா ஒண்ணும் இல்லை, போனா லைட் மியூசிக்ல ஏதாவது வாட்ச் காசு படிக்கணும். இல்ல இல்ல அப்படியே ஒண்ணும் கிடைக்கலன்னா பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து வாசிக்கிறோம், என்ன கவலை? ஏன்பா பிளாட்ஃபார்ம் சொல்லுங்க. ஆமா அண்ணன் கூட நாங்க போறப்ப அங்க ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு தானே கொடுத்தாங்க, அதுவும் பிளாட்ஃபார்ம் தான், இதுவும் பிளாட்ஃபார்ம் தான். இந்த பிளாட்ஃபார்ம்ல ஜனங்கள் நேரடியாக காசு போடுவாங்க. கையில ஒன்றும் இல்லாமல் எதை கொண்டு வந்தேன்? நம்பிக்கையை வைத்திருந்தேன். மாணவர்களே, மாணவர்களே, நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். நம்பிக்கையை கூடிய உங்களை நீங்கள் நம்புங்கள், வேறு ஒருவரையும் நம்ப வேண்டும். இந்த அருமையான நாளை பாரம்பரிய தினமாக கொண்டாடுகின்ற எத்திராஜ் கல்லூரி, நீடூழி வாழ்க 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 என்று பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.